அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, தற்பொழுது நாம் ஷாபான் மாதத்திலே இருக்கின்றோம். ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15 இன்னும் ஓரிரு நாட்களிலே வர இருக்கிறது. இந்த ஷாபான் 15 பராஅத் இரவு, ஷவே பராஅத் என்று அனுஷ்டிக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்துல அதிகமான வணக்க வழிபாடுகள் புரிவதற்கு, நோன்பு நோட்பதற்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு ஒரு மாதத்தில் அதிகமான நோன்புகள் நோற்றார்கள் என்றால் அந்த ஷாபான் மாதத்தில் தான் என்று சொல்றாங்க. இப்ப ஷாபான் மாதத்துல நாம விரும்பி ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ப, அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ப நோன்புகள் பிடித்துக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அது எந்த நாளிலேயும் வைத்துக் கொள்ளலாம், ஷாபான் மாதம் முழுவதும் அப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க என்று தான் ஹதீஸிலே சொல்லப்படுதே தவிர, 15வது நாளை தேர்ந்தெடுத்து அது ஒரு பாக்கியம் பொருந்திய இரவு, அது சிறப்பிற்குரிய இரவு, அதிலே நோன்பு பிடித்தால், சிறப்பு தொழுகைகள் தொழுதால், யாசின் ஓதினால் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹோ அல்லாஹுடைய தூதர் அவர்களோ எந்த இடத்திலையும் நமக்கு சொல்லி தரவில்லை. அப்ப அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டாத அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் இது போன்ற பராஅத் இரவு என்கின்ற பெயரில் எந்த அனாச்சாரங்களையும் கொண்டாடாத ஒரு காரியத்தை இன்றைக்கு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது பிதஅத்து. மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாத ஒன்றை யார் செய்கிறாரோ அது பிதஅத்து. வகுல்ல பிதஅத்தின் லலாலா வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, வழிகேடு நரகத்துக்குத்தான் அழைத்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க ஆதரிக்கக்கூடிய மதுஹபே இதை எதிர்க்குது. இவங்க இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை தான் பொருட்படுத்த மாட்டாங்க, மதுஹபுகளை தூக்கி நிறுத்துவார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்கிற அந்த மதுஹபே இந்த ஷாபான் 15 இது போன்ற சிறப்பு வழிபாடு செய்வதை கண்டிக்கிறது. இமாம் ஷாஃபி மதுஹபுனுடைய இஆனத்து தாலிபின் அப்படிங்கிற புக்கில் அவர் குறிப்பிடக்கூடிய தகவல், இந்த ஷாபான் 15 அனாச்சாரங்களை செய்வது, சிறப்பு வழிபாடுகளை செய்வது, நோன்பு பிடிப்பேன், தொழுகையை தொழுவேன் என்று இந்த நாளை தேர்ந்தெடுத்து செய்வது இழிவான அனாச்சாரம் என்று அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய ஷாஃபி மதஹபுனுடைய மற்றொரு நூலிலையும் இதே போன்று கண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மதுஹபை தூக்கி நிறுத்துறாங்கன்னா மதுஹபையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இதிலிருந்து பார்க்க முடிகிறது. அப்ப இதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல இந்த பராஅத் இரவு, ஷபே பராஅத் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படியான ஒரு அனாச்சாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. அதை இன்றைக்கு மார்க்கம் என்கின்ற பெயரிலே, வழிபாடு என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தால் நாம் பிதஅத்தை செய்தவர்களாக ஆவோம். அந்த பிதஅத் நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்ற எச்சரிக்கையை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.